லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும், டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வர இருப்பதாக முதலமைச்சர் கெஜ்ரிவால் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் அமலாக்கத்துறை அவருக்கு 6 முறை அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வர இருப்பதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 முறை அமலாக்கத்துறை அழைப்பாணை அனுப்பியும் அங்கு ஆஜராகாத அரவிந்த் கெஜ்ரிவால், 6வது முறையாக அவருக்கான அழைப்பாணை அனுப்பிய பிறகு டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வர இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபான கொள்கை விவகாரத்தில் 6 முறை அமலாக்கத்துறை அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் டெல்லி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வர இருப்பதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வர இருப்பதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், திடீரென்று முதலமைச்சர் கெஜ்ரிவால் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட என்ன காரணம்? அமலாக்கத்துறை 6வது முறையாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதனால் எப்பொழுது வேண்டுமானாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம். ஏன்னா இந்த 6 முறை அவருக்கு சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகவே இல்லை, 6வது முறையும் அவர் ஆஜராக மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ ஜார்க்கண்ட்ல நடந்த மாதிரி எப்ப வேணாலும் டெல்லியிலயும் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறதா நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. சோ அப்படி ஒருவேளை வந்துச்சுன்னா உடனடியா வந்து ஆட்சி கவல்றதுக்கோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் வேற கட்சிக்கு மாறுறதோ இல்ல ஒரு குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ அதை தவிர்த்தரணும், நாங்க இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான். அப்கோர்ஸ் இவங்க இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தலன்னா கூட அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. ஏன்னா மொத்தம் இருக்கக்கூடிய 70 சட்டமன்ற தொகுதிகளில் 62 இடம் அவங்க கிட்டதான் இருக்கு. ஆன்டி டிஃபெக்ஷன் லா செயல்படுத்தணும்னா கூட கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல ஒரே நேரத்துல நீங்க வந்து வெளியே போகணும், கட்சியை விட்டு வெளியே போகணும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கிறதுன்றதுனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படியான ஒரு ஒரு அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். அதுவும் இன்னைக்கே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே அவங்க டெல்லி முழுவதும் மக்கள் கிட்ட ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனா நீங்க வந்து வேற ஒருத்தர் முதல்வரா ஏத்துக்குவீங்களா, இல்ல நானே தான் இருக்கணுமா அப்படின்னு டெல்லி முழுக்க பெரிய அளவிலான பிரச்சாரங்களையும் மக்கள்கிட்ட கருத்து கேட்பையும் நடத்தி இருந்தாங்க. சோ இந்த இந்த விஷயம் எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்றதுனால அரசியல் ரீதியில அதை கொண்டு போகணும், மற்ற இடங்கள் மாதிரி இல்லாம அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடணும் அப்படின்றதுக்காக எல்லா வழிவகைகளும் ஆம் ஆத்மி கடைபிடிக்கிறாங்க. அதுல ஒரு யுக்தியாதான் நம்ம இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த ஒரு அறிவிப்பை பார்க்க வேண்டியதா இருக்கு. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ் கரண் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.